பாப்பு கண்ணா கவனிங்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பலவுள் பிரிவு வினாக்கள் சரியா பின் வருவனவற்றுள் கணம் சார்ந்த தவறான வாக்கியத்தை கண்டறிக என்னடா கண்ணா கேட்டிருக்காங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணுங்கன்னு தவறான வாக்கியத்தை இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க லாக்டவுன்ல மிஸ் சொல்றத நல்லா கவனிச்சு முதோ நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடியே நீ ஆன்சர் சொல்லிடணும் சரியா அப்புறம் நான் ஆன்சர் சொன்ன உடனே வெரிஃபை பண்ணிக்க அதுதான் அதனால மிஸ் சொல்லி கொடுத்து அப்படியே ஆன்சரை பார்த்தெல்லாம் புக்ல குறிக்க கூடாது தப்பு நீ புரிஞ்சுக்கணும் இப்ப கணம்னா என்ன நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு சரியாடா கண்ணா என்னது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்கள் அப்ப நன்கு வரையறுக்கப்படணும் இது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம் இது உங்க புக்ல இருக்குடா கண்ணு பாருங்க டெஃபினேஷனை வரையறை எடுத்து பார்க்கணும் அப்ப நன்கு வரையறுக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் மிஸ் பொருள்களை உன்னால என்ன பண்ண பட்டியலிடப்பட முடியணும் புரியுதுங்களா அதுல இல்ல எண்ணிக்கையே சொல்ல முடியணும் அதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு எண்ணிக்கையை சொல்ல முடியும்னா முடிவுரு கணம் முடிவுரா கணம் ரைட்டுங்களா இப்ப இயல் எண்களின் தொகுப்புன்னா என்ன சொல்லுவீங்க அதுல உள்ள எலிமெண்ட்டை நீ சொல்ல முடியுமா முடியாத உறுப்புகளை ஒன்னு ரெண்டு மூணு எக்ஸட்ரா அப்படி அப்ப இது முடி உராகணம் நன்கு வரையறுக்க முடியுது அது மாதிரி இங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியத்தை படிச்சு பாருங்க புரியுதா அப்ப எது வந்து உனக்கு நன்கு வரையறுக்க முடியலன்றது சொல்லணும் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் தொகுப்பு ஒரு வகுப்பு எடுத்துக்கோங்க எந்த வகுப்பா வேணாலும் இருக்கலாம் அந்த வகுப்பினுடைய மாணவர்களுடைய தொகுப்பு உன்னால அந்த மாணவர்களுடைய பெயர் பட்டியலும் கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அதுல எல்லாம் உறுப்புகளா எழுதி கமாவால பிரிச்சு காட்ட முடியும் கணக்குறியீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா எத்தனை மாணவர்கள்னு உன்னால சொல்ல முடியும் அப்ப இது என்ன பண்ணிருக்குது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது கணம் இது கொஞ்சம் எனக்கு புரியாத மாதிரி இருக்கிறதுனால நான் இதை விட்டுறேன் அடுத்தது வர ஒரு மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களின் தொகுப்பு ஒரு மாநிலத்துல எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாதா எந்த மாநிலம் வேணாலும் எடுக்கலாம் இங்க ஒரு மாநிலம் தான் கொடுத்துருக்காங்க அதனால தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு கர்நாடகா அந்த எது வேணாலும் இருக்கலாம் சரியாடாக்கண்ணா ஒரு மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களின் தொகுப்பு இது என்னது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கு எத்தனை மாநிலங்கள்னு சொல்லலாம் புரியுதுங்களா என்னது ஆதி என்ன கண்டறிய முடியும் இதுல அதே மாதிரி உறுப்புகளை பட்டியலிட முடியும் புரியுதுங்களா நம்மளால ஒரு விதியின் அடிப்படையில சொல்ல முடியும் சரியாடா கண்ணா அடுத்தது கணக்கட்டமைப்பு முறையிலையும் சொல்ல முடியும் அடுத்தது ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் தொகுப்பு ஒரு குடும்பம் இப்ப நம்ம குடும்பத்தையே எடுத்துக்கிட்டா நம்ம குடும்பத்துல யார் யாருன்னு நம்மளால சொல்ல முடியுமா முடியாதா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாதா நன்கு வரையறுக்க முடியுதா முடியலையா நன்கு வரையறுக்க முடியுது நீங்க இந்த நன்கு வரையறுக்கன்னா நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிருங்க முடிவுறு கணமா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க கிடையாது முடிவுறா கணமாவும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்ட சொன்னேன் இங்க கொடுத்துருக்கறதுல முடிவுறு கணமா இருக்கு சரியாடா கண்ணா இப்ப இந்த வாக்கியத்துல கவனிக்கணும் ஒரு பள்ளியில் உள்ள அழகான மாணவர்களின் தொகுப்பு என்னடா கண்ணா கேட்டிருக்குது அழகான மாணவர்களின் தொகுப்பு சரிங்களா இப்ப இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு பள்ளியில் உள்ள மாணவர்களின் தொகுப்புனா நம்ம நன்கு வரையறுக்க முடியும் இல்லையா ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க அழகான இந்த வார்த்தை வரக்கூடாது இது மாதிரி வார்த்தைகள் வந்தா நம்மளால நன்கு வரையறுக்கப்பட முடியாதுன்னு அர்த்தம் இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இது என்னன்னு சொல்லுவாங்க அட்ஜெக்டிவ் நீங்க படிச்சிருப்பீங்க தமிழ்ல என்ன சொல்லலாம் பெயர் உரிச்சொல் இது மாதிரி பெயர் உரிச்சொல் வரக்கூடாது என்னடா கண்ணா வரக்கூடாது பெயர் உரிச்சொல் இல்லாட்டி பெயர் அடை அடைமொழி அழகான குட்டையான நேரான புரியுதுங்களா அழகற்ற இது மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தா அது என்னது நன்கு வரையறுக்கப்படவில்லைன்னு அர்த்தம் இப்ப இதுல எது ஆன்சர்னு அழகா சொல்லிடுவீங்களா எது ஆன்சர் வெரி குட் ஆ
சரியாடா கண்ணா, எது ஆன்சரு? ஆ அப்படின்றது ஆன்சர். ஒரு பள்ளியில் உள்ள அழகான மாணவர்களின் தொகுப்பு அப்படின்றது தான் தவறான வாக்கியம், ரைட்டா? அதனால உனக்கு ஒரு கேப் கொடுத்துருக்கேன், அந்த கேப்ல ஆன்சர் சொல்லிட்டு நான் சொல்லும் போது சரியான்னு பாரு. அடுத்தது கவனிங்க, ஏ ஈக்குவல் டு ஐ கமா ஜே கமா கே கமா எல் கமா எம் எனில் ஏயின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. முத உட்கணங்களின் எண்ணிக்கைக்கு என்ன சூத்திரம், ரைட்டா? என்னது? உட்கணங்களின் எண்ணிக்கை. உட்கணங்களின் எண்ணிக்கைக்கு என்ன சூத்திரம் அப்படின்றத முதல் ரீகால் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எழுதியெல்லாம் செய்யணும்னு இல்ல கண்ணு. இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறதுனால மிஸ் வந்து உனக்கு எல்லாமே விவரமா சொல்லி தரணும் அப்படின்றதுனால இதெல்லாம் எழுதி சொல்லித்தரேன். தெரிஞ்ச குழந்தைங்க டக்குன்னு ஃபார்முலாவை எழுதி ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணி என்ன ஆன்சர்னு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோ, சரியா டக்கணே? ஏன்னா பக்கத்துல மிஸ் இருக்க முடியாதுல, வீடியோ பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோ. உட்கணங்களின் எண்ணிக்கை என்னன்னா ரெண்டின் அடுக்கு எண், ரைட்டா? ரெண்டின் அடுக்கு எண். நமக்கு என்ன கேக்குறாங்க இங்க? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. அப்ப என்ன போடணும்? தகு உட்கணங்களின் எண்ணிக்கைனா ரெண்டின் அடுக்கு எண் மைனஸ் ஒன்னு. ஏங்க நான் அப்படி சொன்னேன்? உட்கணங்கள்ல ரெண்டு வகை இருக்கு. உட்கணங்கள்ல எத்தனை வகை இருக்குது? ரெண்டு வகை இருக்கு. என்னது? தகு உட்கணம், தகா உட்கணம். தகா உட்கணம்னா என்னன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே கணம் வந்து தகா உட்கணம். அப்ப தகு உட்கணம்னு கேட்டாங்கன்னா இந்த கொடுத்திருக்கிற கணத்தை விட்டுட்டு மத்த எல்லாமே, அதனாலதான் கழித்தல் ஒண்ணுன்னு வருது. அப்ப ஃபார்முலா இப்ப புரிஞ்சிருச்சா? ஏன்னா தகா உட்கணன்றது எப்போதுமே என்ன, அது கொடுக்கப்பட்டிருக்க கூடியது ஒன்னே ஒண்ணுதான், புரியுதுங்களா? ஒரு கொடுக்கப்பட்டுள்ள கணத்துல உட்கணங்கள்ல எத்தனை தகா உட்கணம் வரும்? ஒரே ஒரு தகா உட்கணம் தான் வரும், அதனாலதான் கழித்தல் ஒண்ணு அப்படின்னு போடுறோம் தகு உட்கணம் கேட்கும்போது. அடுத்தது இது இன்னொரு விதமா எண் அப்படின்றது என்னன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணத்தினுடைய ஆதி எண். ஆதி எண்ணா என்ன? முடிவுரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. எவ்வளவு ரீகால் பண்ணலாம் பாருங்க. கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஒரு கணக்கை செய்யும் போதே அதுக்கு தொடர்புடைய எல்லா கான்செப்டையும் கருத்துக்களையும் நீ இது பண்ணிக்கணும். இது என்னது? ஆதி எண். ஆதி எண்ணினுடைய வரையறை, முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்ப எதனுடைய ஆதி எண் தெரியணும்? ஏவோட ஆதி எண் தெரியணும், புரியுதுங்களா? என் ஆஃப் ஏ எத்தனை? அஞ்சு. அப்ப இந்த எண் இருக்கக்கூடிய இடத்துல என்ன எழுதிக்கலாம்? அஞ்சுன்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீ மாத்தியே எழுதலாம் இந்த கணக்கு ஏத்த மாதிரி. எப்படி? ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ, புரியுதா? ஏ என்னன்றது என்னது? ஆதி எண். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணத்தின் ஆதி என்றதுனால அவங்க பொதுவா கொடுத்துருக்காங்க. இங்க ஏன் கொடுத்துருக்கனால என் ஆஃப் ஏன் எழுதுற. அப்ப இந்த ஃபார்முலாவை என்ன எழுதிக்கலாம்? ரெண்டின் அடுக்கு என் ஆஃப் ஏ மைனஸ் ஒன்னு. இப்ப நான் ஒரு சின்ன கேப் கொடுக்குறேன், சொல்லிட்டு பாக்கலாம். நீ என்னன்னு ரெண்டின் அடுக்கு என்ன எண் போடணும் சொல்லிட்டியா? வெரி குட். என்னது? அஞ்சு மைனஸ் ஒன்னு. இப்ப ரெண்டின் அடுக்கு அஞ்சு என்னது நமக்கு? 32. அது வேணும்னா இப்படி பெருக்கி போட்டுக்கோ. ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு என்னது? 32. அப்ப 32 கழித்தல் ஒன்னு என்னது ஆன்சர்? வெரி குட். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப சொல்லுட்டா மிஸ் எது ஆன்சர்னு, வெரிஃபை பண்ணிக்கிறியா? தாராளமா பண்ணிக்கலாம். எது? 31. சரியாடா கண்ணா, புரியுதா? அடுத்தது ஜெட்டில் உள்ள கண எண்களின் கணமானது இசட். இசட்னா என்ன கண்ணு? முழுக்கள். இசட்னா என்னது? முழுக்கள். முழுக்கள் என்னென்ன இருக்கும்? மிகையன், குறையன், பூஜ்யம். முழுக்கள் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? எண்கோடு ஞாபகத்துக்கு வரணும். எதுடா கண்ணா ஞாபகத்துக்கு வரணும்? எண்கோடு, சரியா? இப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? பூஜ்யம். இங்க என்னது? ஒண்ணு. இங்க என்ன? ரெண்டு. இப்படி என்ன ஆகும்? இது போய்கிட்டே இருக்கும். இங்க என்ன பண்ணலாம்? மைனஸ் ஒன்னு. இங்க என்ன பண்ணலாம்? மைனஸ் ரெண்டு. இது என்ன ஆகும்? போய்கிட்டே இருக்கும். இப்ப இத நம்ம பட்டியல் முறையில எழுதணும்னா எப்படி எழுதணும்? அப்பதான் உனக்கு என்ன கணம்ன்றது தெரியும், சரியா? புரிஞ்சு? இந்த ஆரோவை பார்த்த உடனே சொல்லிடலாம், அம்புக்குறியை பார்த்த உடனே. இருந்தாலும் இப்படி எழுதணும். என்ன கணம் இது? இந்த புள்ளி வச்சாலே என்னது? எக்ஸெட்ரா, போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப என்ன கணம்? ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட். என்னது? முடிவுரா கணம். ஜெட்டில் உள்ள எண்களின் கணமானது என்னது? முடிவுரா கணம். புரியுதாடா கண்ணா? இசட் அப்படின்றது என்ன அப்படின்றது தெரியணும், ரைட்டா? முழுக்கள் அப்படின்றது.
அடுத்த கணம் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க அவங்களே உறுப்புகள் ஏகமா பிகமா சிகமா ஈகமா எஃப்கமா 10 30 50 70 90 110 எனில் பின்வருவனவற்றுள் சரியான ஒன்றை கண்டறிய. இதுல ரெண்டு குறிகள் இருக்குது பாருங்க. இது என்ன குறி அப்படின்னா உறுப்பு தெரியலனால இப்ப ரீகால் பண்ணிக்கோங்கடா கண்ணா. இது என்னது உறுப்பு அல்ல. அதே மாதிரி உறுப்புன்றது என்னன்னா தனித்தனியா எழுதணும். கணக்குறியீடு இருக்கக்கூடாது. இப்ப ஏ ஆனது புரியுதுங்களா ஏ எடுக்கணும் கன்ஃபியூஸ் ஆகல. B ஆனது ஏ என்ற கணத்தின் உறுப்பு. அதே மாதிரி கணத்தை எதுல குறிப்போம் கேபிட்டல் லெட்டர்ஸ்லதான் குறிப்போம். B என்பது ஏயினுடைய உறுப்பு புரியுதுங்களா. இப்ப G என்பது ஏ என்ற கணத்தின் உறுப்பு அல்ல. அடுத்து இது என்னது உட்கணம். இது என்னடாக்கணா உட்கணம். இது என்னது உட்கணம் அல்ல. இது என்னது உட்கணம் அல்ல. உட்கணம் அப்படின்னா என்ன வரும்னா அந்த கணக்குறியீடு வரணும் புரியுதுங்களா. இப்ப இதே இதை இப்படி எழுதுறேன் பாருங்க. இது என்னது உட்கணம் ஏ என்ற கணத்தினுடைய உட்கணம். அடுத்தது பாருங்க இது என்னது ஏ என்ற கணத்தினுடைய உட்கணம் அல்ல புரியுதா. பி என்ற உறுப்பு ஏயை சார்ந்தது. பி பிலாங்ஸ் டு ஏ புரியுதுங்களா. அப்ப அதை வச்சு இங்க கண்டுபிடிச்சிடலாமா இந்த கணக்குறியீடு வந்துருச்சா. அப்ப இது என்ன குறி வரணும் ஆக்சுவலா இங்க உட்கணம்னு வரணும். இங்க என்ன வரணும் உட்கணம் வரணும். ஆனா என்ன குறி கொடுத்துருக்காங்க அவங்க இந்த குறி கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரைட்டா கிடையாது தவறு இல்லையா. அப்ப இதுல நீ நீ பார்த்துட்டு இதுல எது ஆன்சர்னு முதல் கெஸ் பண்ணி வச்சுக்கோ வச்சுக்கிட்டியா ரைட்டா. அப்ப இதுலயும் உறுப்புன்னு வந்திருக்கு இதுலயும் உறுப்பு. உறுப்பு வந்தா என்ன வரக்கூடாது கணக்குறி வரக்கூடாது. இதுலயும் கணக்குறி வந்துருச்சு இதுவும் கணக்குறி வந்துருச்சு. அப்ப கிடையாது இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது கரெக்டா. அடுத்தது பாருங்க இதுல ஏ பி இ எஃப் ஏ பி இ எஃப் இருக்கா இல்லையா ஏக்குள்ள. ஆனா இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க கணக்குறி வந்துருச்சு அப்ப உட்கணம். ஆனா இங்க என்னன்னு சொல்லிட்டாங்க உட்கணம் அல்ல அப்படின்ட்டாங்க. அப்ப ஆன்சர் எதுன்னு தெரியுதா. ஆனா செக் பண்ணிக்கணும் ஆன்சர் இது ஒன் செக் பண்ணிக்கணும் பாருங்க. இது என்ன சொல்லிட்டாங்க உட்கணம் என்னது ஏ இருக்கு பி இருக்கு சி இ எஃப் 10 30 50 70 90 110. அப்ப எது சரியான விடை சொல்லி பார்த்துரு. வெரி குட் இது சரியான விடை. இ என்ன உட்கணம் இது தகா உட்கணம். என கொடுக்கப்பட்டிருக்க கூடிய கணமே அதுல வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் விடை இங்க தேவையில்லை. ஆனா நான் ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். சரியா உட்கணம் இதுதான் சரியான விடை. அடுத்தது எக்ஸ் அதன்படி கன கட்டமைப்பு முறையில கொடுத்துருக்காங்க. இது என்னது பட்டியல் முறை புரியுதா. இது என்ன முறை கன கட்டமைப்பு முறை. எக்ஸ் அதன்படி இதை எப்படி பிரிக்கணும் எக்ஸ் அதன்படி இந்த குறிய இல்லாட்டி இப்படி கூட கொடுப்பாங்க புரியுதுங்களா. எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஓர் இரட்டை எண். இரட்டை எண்ணா எதுல தொடங்கும் 2 4 6 8 இப்படியா ரைட்டா ரைட் இல்லையா. பூஜ்யமும் ஒரு இரட்டை எண் தான். ஏன் இங்க 2ல இருந்து தொடங்குனீங்க மிஸ் பூஜ்யம் போடாம ஃபர்ஸ்ட்னா இங்க எக்ஸ் எதை சார்ந்தது இயல் எண்ணை சார்ந்தது. எக்ஸ் ஆனது இயல் எண்ணின் உறுப்பு. நமக்கு 0 2 4 6 8 எக்ஸெட்ரா எப்ப முழு எண்ணாக இருந்தால் இரட்டை எண்ணும் போது இப்படி எழுதணும் ரைட்டுங்களா. ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க இயல் எண்ணுட்டாங்க. அப்ப 2ஐ விட குறைவாக இயல் எண் இருக்குதா இல்ல. அப்ப அது என்ன கணம் சொல்லுங்க. உறுப்பு இல்ல அப்படின்னா என்ன கணம் இந்த 4ல எது. வெரி குட் ஆன்சர் சொல்லிட்டீங்களா. இப்ப நான் எதுன்னு காட்டுட்டா உறுப்புகள் இல்லாத கணம் என்ன கணம் வெற்றுகணம். வெற்றுகணம்னா என்ன அது உறுப்புகள் இல்லாத கணம். அதனால இப்ப இது என்ன ஆக்சுவலா நம்ம பட்டியல் முறையில எழுதணும்னா எப்படி எழுதி வைத்தா வெற்றுகணம். இல்லாட்டி இத வேற எப்படி குறிக்கலாம் குறியீடு இப்படி பூஜ்ஜியம் போட்டு இப்படி குறுக்க கோடு போட்டினா இதுவே என்னது ஒன்னா இப்படி எழுதணும் இல்ல இப்படி எழுதணும். நிறைய குழந்தைங்க நீங்க என்ன பண்றீங்க இதை இப்படி எழுதுறீங்க வெற்றுகணத்தை தப்பு. இது ஓர் உறுப்பு கணம். ஒன்னா இதை எழுதணும் இல்ல இதுதான் வெற்றுகணம். புரிஞ்சுதா புரியலையா. ஓர் உறுப்பு கணம்னா ஒரு உறுப்பு இருக்கும். அடுக்கு கணம்னா அனைத்து கணங்களையும் கொண்ட கணம் அதான் அடுக்கு கணம். முடிவுறா கணம்னா என்னது எண்ண இயலாத உறுப்புகளை கொண்ட கணம். முடிவுறா உறுப்புகளை கொண்ட கணம் சரியாடா கண்ணா புரியுதாடா கண்ணா. 6வது கணக்குடா கண்ணா. யூ மற்றும்
வி என்பன முடி உரு கணங்கள். புரியுதா? யு மற்றும் வி என்ற முடிவுரு கணங்கள் சம கணங்களாக இருக்க டேஷ் உறுப்புகளை கொண்டிருக்க வேண்டும். இதுலயே வந்துருச்சு பாருங்களேன், சம கணங்களாக. இதுல ரெண்டு விதம் இருக்குது, சம கணங்கள்னு இருக்குது, சமான கணங்கள்னு இருக்குது. கணங்கள்ன்ற வார்த்தை வந்திருக்கு பாரு, அதனாலதான் இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓர் உறுப்பு கணம், வெற்று கணம், முடிவுறு கணம், முடிவுறா கணம்லாம் ஒரு கணத்துல வரும். இது சம கணங்கள், அதனாலதான் யூ மற்றும். அடுத்து என்னது? சமான கணங்கள். இது ரெண்டையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சமம் அப்படின்னாலே எப்படி இருக்கணும்? இப்ப சமமா இருக்குது அப்படின்னு, இப்ப ஒரு சதுரம் இருக்குது, அது மேல மறுபடி அதே மாதிரி இருக்கிற இன்னொரு சதுரத்தை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? இது ரெண்டும் சமமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றோமா சொல்லலையா? அதுதான். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப பதில் வந்திருக்குமே, புரியுதா? எப்படி இருக்கணும் அப்ப உருவங்கள்? இதுல இருக்க வார்த்தையில எது கரெக்டா வருதுன்னு பாருங்க. ஒரே மாதிரி அல்லாதன்ட்டாங்க, அப்ப கிடையாது. ஒரே மாதிரி அல்லாத கிடையாது. சம எண்ணிக்கையில் உள்ள, ஆமா, கணங்கள் வந்து அதுலயே வந்துருச்சு சமன். அப்ப இதுல என்ன எண்ணிக்கை இருக்குதோ அதுலயே அதே எண்ணிக்கை இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப இதுல ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கு. அப்ப இதுலயே என்ன இருக்கணும்? ஒன்னு ரெண்டு மூணுன்னு இருக்கணும். அப்ப வெறும் எண்ணிக்கை மட்டும் சமமா இருந்தா போதுமா? எப்படி இருக்கணும்? சமமற்றவும் கிடையாது, ஒரே மாதிரியான. அப்ப சம எண்ணிக்கையில வரக்கூடாது. சம எண்ணிக்கையில எதுக்கு வரணும்? சமான கணத்துக்குதான் வரணும். இதுல என்ன வரணும்? ஒரே மாதிரியான ஆன்சர். மனசுல கெஸ் பண்ணிட்டீங்களா? டெபினிஷன் சொல்லும் போதே வெரி குட். அப்ப இது ஆன்சர். ஏன் மிஸ் சொல்றேன்? இப்ப விளக்கம் கவனி. அதே மாதிரி ஒரே மாதிரியானனா இடம் மாறாம வரணும்னு இல்ல. இப்ப ஏ கணத்தை ஒன்னு ரெண்டு மூணுன்னு எழுதுனா பி கணத்தை எப்படி எழுதலாம்? மூணு ஒன்னு ரெண்டு, இல்லாட்டி எப்படி எழுதலாம்? ரெண்டு மூணு ஒன்னு, எப்படி வேணும் இடம் மாறலாம். ஆனா எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரியான உறுப்புகள் தான் இருக்கணும். இப்ப ஏ கணத்துல இப்ப சதுரம் முக்கோணம் இருக்குது. அப்ப பி கணத்துல என்ன எழுதலாம்? முக்கோணம் சதுரம்னு குறிக்கலாம், இல்லாட்டி சதுரம் முக்கோணமே அப்படியே கூட வரலாம். ஆனா இதுல என்ன உறுப்புகள் இருக்கோ அதே உறுப்புகள் இருக்கணும். இதுல என்ன எண்ணிக்கை இருக்குதோ அதே இருக்கணும். நீங்க கேட்கலாம், மிஸ் ஒரே மாதிரியானு மட்டும் கொடுத்துட்டாங்க, சமய எண்ணிக்கை கொடுக்கல, இப்ப ரெண்டும் தானே கரெக்ட் ஆன்சர் வரும் அப்படின்னு உனக்கு வரலாம். இப்ப ஒரே மாதிரியானும் போதே அதுல எண்ணிக்கை வந்துருது. ஏன்னா இதுல என்ன இருக்கு, என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி இதுல இருக்கணும் தானே. அப்ப அதுலயும் எண்ணிக்கையும் வந்துருதா? புரியுதா புரியலையா? வெரி குட். அடுத்தது சிறுவினாக்கு. மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் ராமானுஜம் ஆகியவற்றில் உள்ள எழுத்துக்களை, வார்த்தை கணக்க படிக்கும் போது கொஞ்சம் கரெக்டா படிங்கடி கண்ணு, எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுங்க. முத பட்டியல் முறைனா என்னது? என்ன பண்ணணும்? பட்டியலிடணும். உறுப்புகளை தனித்தனியாக எழுதி எதால பிரிச்சு காட்டணும்? கமாவால பிரிச்சு காட்டணும். அந்த உறுப்புகளை எதுக்குள்ள எழுதணும்? கணக்குறியீட்டுக்குள்ள எழுதணும். புரியுதுங்களா? என்ன குறியீட்டுக்குள்ள எழுதணும்? கணக்குறியீட்டுக்குள்ள எழுதணும். புரியுதுங்களா? உறுப்புகளை எழுதணும், பட்டியலிடப்பட வேண்டும். அதான் பட்டியல் முறை. உறுப்புகளை பட்டியலிடும் முறை பட்டியல் முறை. எதுக்குள்ள பட்டியலிடணும்னா கணக்குறியீட்டுக்குள்ள பட்டியலிடணும். இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, எழுதிய உறுப்புகளை மறுபடி எழுதக்கூடாது, உறுப்புகள் மறுபடி திரும்ப வராது. ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டுமே வரும், ஒரு உறுப்பு ஒரு முறை மட்டுமே வரும். அப்ப பாத்துக்கோங்க நீங்க எழுதும் போதே. சரியாடா கண்ணா? இப்ப எம் ரைட்டா, இது ஏ கணம்னு வச்சுக்கோங்க, என்ன எழுதிக்கலாம்? எம். அடுத்தது என்னது? ஏ. அடுத்தது என்னது? டி. அடுத்தது என்னது? ஹெச். என எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒவ்வொரு எழுத்தா எழுதுறதுக்கு அப்புறம் கமா போடுறேன் ரைட்டா. அதுக்கு அடுத்தது என்னது? இ. அடுத்தது என்ன வந்திருக்குது? எம். எம் எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன்? ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. இது என்ன ஆகக்கூடாது? திரும்பி வரக்கூடாது. அடுத்தது ஏ வரலாமா? வரக்கூடாது. டி வரலாமா? வரக்கூடாது. அடுத்தது என்ன எழுதணும்? ஐ. அடுத்தது சி. அடுத்தது எஸ். இப்ப பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. கொஞ்சம் லேட் ப்ளூமஸ் இப்படி செக் பண்ணி பார்த்து குடிக்கணும். எழுதியாச்சா? இப்ப அடுத்தது இத பி கணம்னு வச்சுக்கோ. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பாக்கலாம். நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீ ஆன்சர் எழுதிடணும். எழுதியாச்சா? வெரி குட். நான் வேகமா எழுதி காட்டா. ஆர் ஏ எம். ஏ எழுத மாட்டேன், ஏன்னா ஏ ஏற்கனவே எழுதியாச்சு. அடுத்து என்னது? என் யு ஜே.
ஏ என்ன ஆயிடுச்சு எழுதியாச்சு, அடுத்து என்னாச்சு எம்மு எழுதியாச்சு. அப்ப இந்த கமா வருமா வராது, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. கரெக்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. நீ நாஸ் அந்த க்ளூ கொடுத்த உடனேயே எழுதிற ஆன்சரை நோட்ல, அதுக்கப்புறம் இதை வெரிஃபை பண்ணி பாருங்க. சரியாடா கண்ணா, புரியுதா? அடுத்தது பாருங்க. எட்டாங்க டபிள்யூ ஈக்குவல் டு யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட், எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது இருபத்தொன்னு. என் ஆஃப் டபிள்யூ, என் ஆஃப்னா என்ன சொன்ன, ஆதி எண், முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஏற்கனவே இந்த வரையறை எழுதுனேன் சரியா அந்த வீடியோல, புரியுது? என்னது முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்படின்னா நம்ம எண்ணிக்கை எண்ணிக்கைன்றீங்க, எண்ணணும். அதுலயே வார்த்தை க்ளூ அதுலயே இருக்குடி கண்ணு, எண்ணிக்கை. அப்ப என்ன பண்ணு, எண்ணணும், எண்ணுங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்ப என் ஆஃப் டபிள்யூ என்ன, ஆறு. அடுத்தது என் ஆஃப் எக்ஸ் என்ன, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இங்க என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸ் சமமான்னு கேட்டிருக்காங்க. சமமா? இல்ல. அப்ப என்ன எழுதணும், இது என்னது ஆறு, இது என்னது அஞ்சு, ரெண்டு என்னது சமம் அல்ல. அப்ப என்ன அர்த்தம், என் ஆஃப் டபிள்யூ சமம் அல்ல, என் ஆஃப் டபிள்யூ என் ஆஃப் எக்ஸ் இருக்கு சமம் அல்ல. புரியுதாடா கண்ணு? இந்த நைன்த் க்வெஸ்சன் பாருங்க, எம் ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை மூணு ஒன்னு பை நாலு ஒன்னு பை அஞ்சு கமா ஒன்னின் உட்கணங்களே எழுதுங்க. ஆனா இங்கிலீஷ் மீடியம் புக்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உட்கணங்களின் எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, எண்ணிக்கை. எண்ணிக்கை கேட்டா ரொம்ப எளிமை தான் இது. என்னன்னா உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன பார்த்தோம், ரெண்டின் அடுக்கு என். அப்ப ரெண்டின் அடுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, எம். அப்ப என் ஆஃப் எம், அப்ப ரெண்டின் அடுக்கு எத்தனை, அஞ்சு. அப்ப எத்தனை உட்கணங்கள், உட்கணங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு. எண்ணிக்கைன்னு கேட்டா முப்பத்தி ரெண்டு. ஆனா இங்க என்ன கேட்டாங்க, உட்கணங்களை எழுதுன்னு தமிழ் மீடிய புக்ல கேட்டாங்க. அதனால உட்கணங்களே எழுதணும், கொஞ்சம் இடம் பத்தாதுன்றதுனால நான் இங்க இருந்து தொடங்குறேன். புரியுதுங்களா? உட்கணங்கள் முதல் என்னது, வெற்றுகணம் அதனுடைய ஒரு உட்கணம் இல்லையா. அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்க கூடிய கணம், முத கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணத்தை எழுதிக்கலாம், அப்புறம் வெற்றுகணம் எழுதிக்கலாம். முத தகா உட்கணம் ஒன்னே ஒண்ணு, அதனால முதோ இதை எழுதிடலாம் இல்லையா. ஒன்னு பை மூணு ஒன்னு பை நாலு ஒன்னு பை அஞ்சு ஒண்ணு தகா உட்கணம் முத ஒண்ணு. அடுத்தது என்னது, வெற்றுகணம் ஒரு உட்கணம். அடுத்தது என்னது, வெற்றுகணம் ஒரு உட்கணம் சரியா. அடுத்தது கவனிங்க, தனித்தனி உறுப்பா ஒன்னு பை ரெண்டு. அடுத்த என்னது கமா ஒன்னு பை மூணு. கொஞ்சம் டைப் பத்தாதனால வேகமா எழுதுறாங்கன்னு தெரிஞ்சவங்க என் கூடவே எழுதுங்க பாக்கலாம். ஒன்னு பை அஞ்சு ஒன்னு சரியாடா கண்ணா. இதுல எத்தனை வந்திருக்குது, அஞ்சு. இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க அஞ்சு. அடுத்தது இரண்டு இரண்டு உறுப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாக்கலாம் என் கூடவே. ஒன்னு பை ரெண்டு கமா ஒன்னு பை மூணு. முதல் இந்த ஒன்னு பை ரெண்டோட எல்லாத்தையும் சேர்த்திடலாம் சரியாடா கண்ணா. அடுத்தது என்னது, ஒன்னு பை ரெண்டு கமா ஒன்னு பை நாலு. அடுத்தது என்னது, ஒன்னு பை ரெண்டு கமா ஒன்னு பை அஞ்சு. அடுத்தது என்னது, ஒன்னு பை ரெண்டு கமா ஒன்னு ரைட்டா. அடுத்தது என்ன எழுதலாம், ஒன்னு பை மூணோட எழுதிக்கலாம். ஒன்னு பை மூணு கமா ஒன்னு பை நாலு. புரியுதுங்களா? அடுத்த ஒன்னு பை மூணு கமா ஒன்னு பை அஞ்சு. ஒன்னு பை மூணு கமா ஒன்னு பை அஞ்சு. அடுத்த என்ன எழுதலாம், ஒன்னு பை மூணு கமா ஒன்னு. புரியுது அடிக்கணும் எப்படி செய்யறேன்னு, இதோட இதை சேர்த்தனேன், மறுபடியும் இதோட இதை சேர்த்தனே, இதோட இதை சேர்த்தனேன். அதே மாதிரி அடுத்தது ஒன்னு பை நாலுக்கு, ஒன்னு பை நாலு கமா ஆரோ போட்டு போட்டு எழுதுனா எனக்கு டைம் எடுக்குண்டாக்கனா அதனால இப்படி எழுதுறேன். அடுத்தது ஒன்னு பை நாலு கமா ஒன்னு பை அஞ்சு. அடுத்த என்னது, ஒன்னு பை நாலு கமா ஒன்னு. அடுத்தது என்னது, ஒன்னு பை அஞ்சு கமா ஒன்னு சரியா. எத்தனை இருக்குன்னு பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரியா. இது இந்த இரண்டு உறுப்பு புரிதலுக்காக இதெல்லாம் போடுறாண்டாக்கன்னா நீ போட தேவையில்லை. இது என்னது, பத்து சரியா. அடுத்தது பாருங்க, மூன்று மூன்று உறுப்பா எழுதணும் டிக்கண்ணு. இதை எழுதும் போது கொஞ்சம் கவனமா எழுதுங்கடாக்கண்ணா. மூணு இங்க பாருங்க, இந்த ஒன்னு பை ரெண்டை முத எடுக்கிறேன், அதோட மூணு மூணு உறுப்பா வரணும். முத பாருங்க, ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை மூணு ஒன்னு பை நாலு. அடுத்தது ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை மூணு ஒன்னு பை அஞ்சு பாருங்க. இதோட இது இப்படி சேர்த்தேன், மறுபடியும் என்ன பண்றேன், இதோட இப்படி சேர்க்கிறேன். அதனால இது ஏரோ போட்டு எழுதிட்டு இருந்தா டைம் எடுக்கும், நீங்க கொஞ்சம் வீட்டுல கரெக்டா பொறுமையா செய்ய. அடுத்து என்னது, ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை மூணு ஒன்னு.
அடுத்தது என்ன எடுக்கலாம் இப்போ 1/2க்கு முடிச்சுக்கிட்டோம் ரைட்டா இல்லாட்டி இன்னும் ஒண்ணு இருக்குது அடுத்து என்ன எழுதலாம் 1/2 இப்போ 1/3 முடிஞ்சிச்சு அடுத்த 1/4 வச்சு எழுதலாம் 1/2 1/4 ஒண்ணு அடுத்து என்ன எழுதலாம் 1/2 1/5 ஒண்ணு சரியா டாக்கண்ணா அடுத்தது என்ன எழுதலாம் இப்ப எத்தனை வந்திருக்குது நமக்கு இங்க 5 வந்திருக்குது இன்னும் ஒண்ணு 1/3 1/3 1/3 1/4 ஒண்ணு தான் எழுதிருக்கோம் பாருங்க இன்னொன்று எழுதலாம் 1/2 இருங்க உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே வேணாம் இது விட்டுட்டு எழுதுங்க இப்ப இங்க என்ன வரும் 1/3 1/4 இங்க 1/5 எழுதிக்கும் 1/2 1/4 1/5 மறுபடியும் என்ன எழுதலாம் 1/2 1/4 ஒண்ணு எழுதலாம் சரியாடா கண்ணா அடுத்தது 1/3க்கு எழுதிக்கலாம் அடுத்து என்னது 1/3 1/4 1/5 இப்ப இது முடிஞ்சிச்சா அடுத்தது என்ன எழுதலாம் 1 2 3 4 5 இல்ல இங்க 1/2க்கு எழுதணும் கரெக்ட்டா கொஞ்சம் வேகமா செய்யணும் இப்ப என்ன ஆயிடுச்சு 1/3 முடிஞ்சிச்சா 1/4 முடிஞ்சிச்சா அடுத்து 1/5க்கு வரணும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியதா 1/2 1/5 1 ரைட்டா இங்க பாருங்க இங்க 1/3 னு 3 வருதா அடுத்த 1/4 னு 2 வந்திருக்கா அடுத்த 1/5 இப்ப கரெக்ட் ஆயிச்சு எந்த என்ன விடுபடலன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்த 1/3 க்கு எழுதலாம் 1/3 1/4 1/5 வரிசையா எடுங்க 1/3 1/4 1/5 அடுத்து என்ன எடுக்கலாம் 1/3 1/4 1 எடுக்கலாம் ரைட்டா புரியதா புரியலையா அடுத்து 1/3 1/5 1 புரியதா அடிக்கனே இங்க 1/3 1/4 1/5 1/3 1/4 1 அடுத்து 1/3 1/5 1 சரியாடா கண்ணா அடுத்து இன்னொன்னு என்ன இருக்குது இன்னோ 1/4 1/5 1 புரிஞ்சதா புரியலையா இப்போ இதுல என்ன வந்துருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது ஃபுல்லா எத்தனை வந்திருக்குது 10 வந்திருக்குடா கண்ணா அடுத்து 4 4 எழுதணும் அடுத்து எத்தனை எழுதணும் 4 4 எழுதணும் 4 4 எழுதறது பாருங்க 1/2 1/3 1/4 1/5 அடுத்து என்ன எழுதலாம் அதே மாதிரி 1/2 1/3 1/4 1 அடுத்து என்ன எழுதலாம் நம்ம 1/2 1/3 1/5 1 சரியா அடுத்து என்ன எழுதலாம் 1/2 1/4 1/5 1 அது 1/3 க்கு போலாமா 1/3 1/4 1/5 1 கண்ணு இது தனியாவே ஒரு வீடியோவா போடலாம் இது டைம் ஆனதனால நான் கொஞ்சம் இந்த வரிசைய கரெக்ட்டா பாத்துக்கோங்க சரியாடா கண்ணா அடுத்து என்னன்னா அவ்வளவுதான் இப்போ இதுல எத்தனை வந்திருக்குது நமக்கு இப்போ இதுல எத்தனை வந்திருக்குது 10 சரிங்களா இப்போ இதுல மொத்தம் எத்தனைடா கண்ணா வந்திருக்குது 5 வந்திருக்கு கரெக்ட்டா இப்போ கூட்டி பாருங்க 10 20 25 30 32 வந்துருச்சா புரியதா புரியலையா 1 கூட்டல் 1 கூட்டல் 5 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் ரைட்டா 5 வந்துருச்சா வருதா வரலையா 32 ரைட்டா புரியதா பாப்ப இப்ப பாருங்க குருவினாக்கள் 10வது z equal to y equal to 1/2u-1 u எதனுடைய உறுப்பு அதன்படி u ஆனது இயல் எண்களின் உறுப்பு u ஆனது 1 விட பெரியது அல்லது சமம் மற்றும் 4 விட சிறியது அல்லது சமம் இத முத படிக்க தெரியும் அப்ப முத u என்னன்னு எழுதிக்கோங்க இது தனியா எழுதிக்கோ u equal to என்னன்னா 1 2 3 4 அப்ப இந்த u இருக்கிற இடத்துல இந்த மதிப்பை பிரதியிடணும் இப்போ இங்க பிரதியிடலாமா இடம் இல்லனால நான் இங்க எழுதுறேன்டா கண்ணா இது 10வது கணக்கு y equal to என்னது 1/2u-1 இப்போ u இருக்கிற இடத்துல 1 பிரதியிடலாமா 2 × 1 - 1 1/2 2 2 - 1 ரெண்டுல 1 போச்சுனா 1 அப்ப 1/1 என்னது 1 அடுத்து u என்னன்னு வெச்சுக்கலாம் 2 u equal to 2 எனில் 1/2 × 2 அடுத்து என்னது கழித்தல் 1 புரியுதா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ற வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து என்னது 2 2 4 4 கழித்தல் 1 1/4 கழித்தல் 1 என்னது 3 சரியா அப்ப என்ன வருது 1/3 கொஞ்சம் டைம் ஆனதனால வேகமா நடத்துறேன் u equal to 3 அப்ப 1 பை இந்த u இருக்க இடத்துல என்ன போடுறீங்க 3 2 × 3 - 1 1/2 3 என்ன 6
ஆறு கழித்தல் ஒண்ணு. அப்ப ஒன்னு பை ஆறு கழித்தல் ஒண்ணு என்னது? ஒன்னு பை அஞ்சு. அடுத்தது யூ ஈக்குவல் டு நாலு. ஒன்னு பை ரெண்டு பெருக்கல் நாலு, ரெண்டாங்கு எட்டு. அப்ப ஒன்னு பை எட்டு கழித்தல் ஒன்னு, ஒன்னு பை ஏழு. இப்ப பட்டியல் முறையில என்ன எழுதலாம்? Z ஈக்குவல் டு என்னன்னு ஆன்சர், ஒன்னு கமா ஒன்னு பை மூணு கமா ஒன்னு பை அஞ்சு கமா ஒன்னு பை ஏழு. சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அடுத்த கணக்கு, அடுத்தது பதினொன்னாவது கணக்கு. எக்ஸ் அதன்படி, இது என்ன ஃபார்ம்ல? கணக்கட்டமைப்பு முறையில கொடுத்துருக்காங்க, முதல் பட்டியல் முறையில மாத்துக்கோங்க. எக்ஸ் அதன்படி எக்ஸ் ஆனது பதினைந்தை விட குறைவான ஒரு பகா எண். பகா என்னன்னா என்ன? ஒன்னாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண். இரண்டே இரண்டு வகுத்திகள் தான் இருக்கணும் அதுல. ஒன்னுன்றது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அப்ப எதுல இருந்து தொடங்கலாம்? ரெண்டு. ரெண்டுன்றது ஒன்னா வாய்ப்பாட்டிலே ரெண்டு, ரெண்டே ரெண்டு வகுதிகள் தான். மூணுக்கு என்ன? ரெண்டு வகுதிகள் தான். இரண்டை தவிர மத்த எந்த ரெட்டை எண்ணும் பகா எண்ல வராது. ஒரே ஒரு ரெட்டை பகா எண் எதுனா ரெண்டு மட்டும்தான். அப்ப நாலு கிடையாது. அடுத்தது என்ன எழுதிக்கலாம்? அஞ்சு. ஆறு கிடையாது. ஏழு. ஏன்னா ஏழுக்கு என்ன எத்தனை வகுதிகள் தான் இருக்குது? ரெண்டு தான் இருக்குது. ரெண்டே ரெண்டு காரணிகள் தான். அடுத்தது எட்டு கிடையாது. ஒன்பது என்னாகும்? மூணா வாய்ப்பாட்டிலையும் வரும். அதனால ஒன்பது எழுதக்கூடாது. பத்து கிடையாது. அடுத்தது என்னது? பதினொன்னு. இரண்டே இரண்டு காரணிகள் தான். ஒன்னு பதினொன்னு. அடுத்த என்ன? பன்னெண்டு கிடையாது. அடுத்த என்னது? பதிமூணு. பதிமூணுக்கு என்னது? ஒன்னா வாய்ப்பாட்டுல வரும், பதிமூணா வாய்ப்பாட்டுல வரும். இதுல மட்டும்தான். பதினஞ்சு எழுதக்கூடாது, ஏன்னா பதினைந்தை விட குறைவு. ரைட்டா? இப்ப என்ன எழுதிக்கிட்டோம்? எக்ஸ் கணம் எழுதியாச்சு. அடுத்த என்னது? ஒய் கணம். என்னது? ஏழின் மடங்குகள். ஆனா ஒய் ஆனது ஏழை விட பெரியதாகவும் அல்லது சமமாகவும் அல்லது மற்றும் முப்பதை விட சிறியதாகவும் அல்லது சமமாகும். அப்ப ஏழாம் வாய்ப்பாடு. ஏழின் மடங்குகள்னா ஏழாம் வாய்ப்பாடு. ஒரு ஏழு ஏழு, ரெண்டு ஏழு பதினாலு, மூணு ஏழு இருபத்தொன்னு, நாலு ஏழு இருபத்தி எட்டு. ஐயல் முப்பத்தஞ்சு சொல்லாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா முப்பதை விட குறைவு. அதுமாதிரி முப்பதுக்கு சமம்னா முப்பது வராது ஏழின் மடங்குல. அப்ப எக்ஸ் எழுதியாச்சு, ஒய் எழுதியாச்சு. என் ஆஃப் எக்ஸ்னா என்னது? ஆதி எண். எண்ணி எழுதும், எண்ணிக்கை. இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. என் ஆஃப் ஒய் என்னது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு. ரைட்டா டாக்கண்ணா? நான் செய்யறதுக்கு முன்னாடியே நீ கொஞ்சம் செஞ்சிட்டு, நான் டைம் ஆயிடுச்சுன்றதுனால இதை கொஞ்சம் வேகமா செய்யறேன். என் ஆஃப் எக்ஸ் வித்தியாசம் ஒய். முத எக்ஸ் வித்தியாசம். முத எக்ஸ் என்னென்ன? ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு பதிமூணு. வித்தியாசம் என்னது? எக்ஸுக்கு மட்டும். என்னடி கண்ணு? எக்ஸுக்கு மட்டும். எக்ஸ்ல மட்டும்தான் அந்த உறுப்பு இருக்கணும். அதுதான். இப்ப என்ன உறுப்புன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ரெண்டு, ரெண்டு வரல ஒய்யில. அடுத்த என்னது? மூணு. அடுத்த என்னது? அஞ்சு. அடுத்தது ஏழு. என்ன ஆயிடுச்சு? இங்க வந்துருச்சு. அப்ப இங்க மட்டும் அடிங்க, இங்க அடிக்க கூடாது. ரெண்டுலயும் அடிச்சு அது வெட்டு. இதுல மட்டும் அடிச்சிருங்க. அடுத்த பதினொன்னு, இது வந்து என்ன ஆகல, திரும்பி வரல. எக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அடுத்த பதிமூணு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்கிறாங்க. என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஆதி எண், எண்ணிக்கை. அப்ப எத்தனை இருக்குது? அஞ்சு. புரியுதா டாக்கண்ணா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அதனால இந்த உட்கணம் எழுதும் போது கொஞ்சம் நான் பண்ணிருக்க மாதிரி கொஞ்சம் பொறுமையா எழுதுங்க. எனக்கு டைம் இல்ல, சாப்ட்வேர்ல செய்யறதுனால அந்த டைம் லிமிட்டுக்குள்ள முடிக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் வேக வேகமா எழுதிட்டேன். நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு கலர்ல முதல் பென்சில்ல வீட்டுல உட்காந்து இது மாதிரி முக்காவாசி அஞ்சு உறுப்புக்கு உட்கணம் எழுதுற மாதிரி வரதுல. ஆனா போட்டி தேர்வுகள்ல எல்லாம் எண்ணிக்கையை முதல் கண்டுபிடிச்சுக்கோ, எண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா கரெக்டா வரும். சரியா டாக்கணா? இது நாங்க ஏற்கனவே போட்டு போட்டு இருக்கிறதுனால இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டோம். ஏன்னா இது ரெண்டு வெற்றுக்கணமும் இதுவும் தெரியும், அது மாதிரி தனித்தனி உறுப்பும் தெரியும். ஓரளவு ரெண்டு உறுப்பும், இந்த மூணு உறுப்பும் நாலு உறுப்பும் எழுதும் போதுதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால முதல் ஒரு உறுப்பை எழுதி அதோட மத்த உறுப்பை பண்ணும். இப்போ ஒன்னு பை ரெண்டுன்னா என்ன பண்ணிட்டேன்? ஒன்னு பை ரெண்டோட முதல் ஒன்னு பை மூணை வச்சு மூணு உறுப்பு எழுதினேன். அடுத்த ஒன்னு பை நாலை வச்சு ரெண்டு உறுப்பு எழுதினேன். அப்புறம் ஒன்னு பை அஞ்சை வச்சு ஒன்னு ஒரு உறுப்பு எழுதியிருக்கேன். அதே மாதிரிதான் ஒன்னு பை மூணு. ஒன்னு பை மூணுன்னா எதை எடுத்திருக்கேன்? ஒன்னு பை நாலை வச்சு ரெண்டு உறுப்பு எழுதியிருக்கேன். ஒன்னு பை அஞ்சை வச்சு ரெண்டு உறுப்பு எழுதியிருக்கேன். இங்க ஒரு உறுப்பு எழுதியிருக்கேன். அடுத்த ஒன்னு பை நாலுல ஒரே ஒரு இதுதான் வரும். புரியுதுங்களா? அது மாதிரி கரெக்டா பார்த்து எழுதுங்க. ஒன்னு பை ரெண்டுனா பாருங்க, ஒன்னு பை மூணை வச்சு உறுப்பு அப்படி அடுத்தடுத்து எழுதியிருக்கிறேனா? அடுத்த ஒன்னு பை நாலு அது மாதிரி பார்த்து எழுதுங்க. சரியா டாக்கண்ணா? தேங்க்யூ டாக்கண்ணா.